இந்த அருமையான சபை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இதயம் கவர்ந்த ஒரு சபை. பவுலோடு கூட எல்லா காரியத்திலும் ஒன்றாய் நின்று செயல்பட்ட ஆவியில் ஒருமனப்பாடுள்ள அழகிய ஒரு சபை. இந்த சபைக்கு சுருக்கமான வார்த்தைகள் ஒரு 4 அதிகார பகுப்புகளாக கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான நிருபத்தை பவுல் அனுப்பினார். அது நல்ல ஆவிக்குரிய அர்த்தங்கள் அடங்கின ஒரு பிலிப்பியர் நிருபமாக காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த 4 அதிகாரங்களில் இயேசு கிறிஸ்துவை 4 விதங்களில் அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை ஜீவன் என்று 1 அதிகாரத்திலே சொன்னார். கிறிஸ்து என்னுடைய பரிசு அல்லது லாபம் என்று 2 அதிகாரத்திலே வெளிப்படுத்தினார். கிறிஸ்து தான் என்னுடைய முன்மாதிரி என்று 3 அதிகாரத்தில் வெளிப்படுத்தினார். கிறிஸ்து என்னுடைய பலன் என்று 4 அதிகாரத்தில் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு அதே போல கிறிஸ்துவை பற்றி 4 அதிகாரங்களில் 4 காரியங்களை வெளிப்படுத்தினவர், கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் சீஷர்கள் விசுவாச மக்கள் அந்த கிறிஸ்துவின் காரியங்களில் எவைகளோடு உடன்பாடு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், ஐக்கியம் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும், அல்லது பங்காளிகளாக பார்ட்னர்ஸாக இருக்க வேண்டும் என்று 4 அதிகாரங்களில் 4 காரியத்தை சொல்லுகிறார். அதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். முதலாவது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 3-6 வரை உள்ள வசனங்கள் வாசிப்போம். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அவர் பிலிப்பி சபைக்கு கடிதம் ஆரம்பிக்கும் பொழுதே முதல் வார்த்தையாய் எழுதுகிறார், சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால். உடன்பட்டவர்கள் ஆனபடியால், சுவிசேஷத்திலே ஒரு உடன்பாடு அந்த பிலிப்பி மக்களுக்கு உண்டாயிற்று. முதல் விசை சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவே ரட்சகர் என்கிற நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த நாள் முதல் இன்று வரைக்கும் நல்ல ஒரு உடன்பாடு, ஒரு ஐக்கியம் உங்களுக்கு இருக்கு. அந்த கேள்விப்பட்ட அந்த சுவிசேஷத்துக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல உடன்பாடு இருக்கிறது. அது மிகப்பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. எனவே உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் என்று மகிழ்ச்சி பொங்க சொல்லுகிறார். ஆற்றங்கரையிலே ஓய்வு நாள் தோறும் அன்றைக்கு பவுலும் கூட இருந்த ஊழியர்களும் கூடி ஜபிப்பார்களாம். பிலிப்பி ஆற்றங்கரையிலே யாரையும் பழக்கம் இல்லை, எனவே ஆற்றங்கரையில போய் கூடி ஜபிப்பார்கள். இப்படியே ஜபித்து ஜபித்து வந்த பொழுது திடீரென்று அந்த ஆற்றங்கரையில் வந்த சில பெண்கள் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார்கள். அதிலே லீதியாளுடைய உள்ளத்தை கர்த்தர் திறந்தார். ஹல்லேலூயா. தொடர்ந்து சகோதரிகள் ரட்சிக்கப்பட்டார்கள், சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், சபை உருவானது. அந்த ஆற்றங்கரையில் கேட்ட நற்செய்தி, சுவிசேஷம் உங்களுக்கு முதல் முறை கொடுக்கப்பட்ட அந்த நேரம் முதல் இன்று வரை அந்த நிருபத்தை நான் எழுதும் இந்த நாள் வரியந்தோம் பிலிப்பி சபையை உன்னை குறித்து எனக்கு மகிழ்ச்சி. காரணம், நீ கேட்ட நற்செய்தியில் இன்று வரை உடன்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இன்றைக்கு நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? பிலிப்பி சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, ஏன் பரிசுத்த ஆவியானவர் பைபிளில் எழுதி நமக்கெல்லாம் வாசிக்க தந்திருக்கிறார் என்றால் நம்மிலும் அது எதிர்பார்க்கப்படுகின்ற காரணத்தினாலே. எனவே நம்மிடத்தில் இன்றைக்கு எதிர்பார்க்கப்படும் சுவிசேஷத்தை முதல் முறை கேட்ட நாள் முதல் இன்று வரையிலும் இனிமேலும் இந்த பூமியில் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் அந்த இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கும் நமக்கும் ஒரு உடன்பாடு இருக்க வேண்டும். நான் சுவிசேஷத்துக்குரியவன், நான் சுவிசேஷத்துக்கு உரியவள், அந்த சுவிசேஷம் தான் என்னை நரகத்திலிருந்து காப்பாற்றி வைத்திருக்கிறது, அந்த சுவிசேஷம் தான் என்னை பாவத்திலிருந்து விடுதலை செய்திருக்கிறது, அந்த சுவிசேஷம் தான் என்னை சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறது, அந்த சுவிசேஷம் தான் தீராத நோயை குணமாக்கி என்னை ஆரோக்கியம் உள்ளவனாய் நிறுத்தி இருக்கிறது, அந்த சுவிசேஷம் தான் நான் இன்று வாழுகிற அளவுக்கு எல்லா நன்மைகளை எனக்கு தந்திருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் அது ஏராளம் நன்மைகளை எனக்கு தரப்போகிறது. எல்லாம் இந்த நற்செய்தி, இந்த சுவிசேஷம். அப்ப இந்த சுவிசேஷத்தோடு நான் பங்காளியாக ஐக்கியப்பட்டவனாக உடன்பட்டவனாக வாழ்வேன். இது ஒவ்வொருவருடைய ஒரு
தனிப்பட்ட ஒரு தீர்மானமும் செயல்பாடுமாக இருக்க வேண்டும். இந்த சுவிசேஷத்தை ஒரு அந்நிய காரியம் போல நாம் ஒதுக்கி வைக்க கூடாது. இந்த சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி, இயேசு நம்மை குணமாக்குகிறார், ரட்சிக்கிறார், பாவத்தை மன்னிக்கிறார் என்பதோடு நின்றுவிடவில்லை. அந்த சுவிசேஷத்தினுடைய ஆழங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதான் இந்த பைபிள் சொல்லுகிற முழு ரகசியம், சுவிசேஷத்தின் சத்தியம். அதைத்தான் உபதேசங்களாக நாம பேசிக்கொண்டே இருக்கிறோம், கற்றுக்கொண்டே இருக்கிறோம். சுவிசேஷம் இட் அன்ஃபோல்ட்ஸ் இட்செல்ஃப், அது தன்னை அப்படியே திறந்து தருகிறது. அதற்குள்ள இருக்கிற ஆழமான காரியங்கள் வெளிப்பட்டு நமது வாழ்வை இன்னும் மகிமைக்குரியதாக, ஆசீர்வாதத்துக்குரியதாக, மகிழ்ச்சிக்குரியதாக மாற்றிக்கொண்டே வருகிறது. ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷத்துக்கும் நமக்கும் உள்ள உடன்பாடு அது ரொம்ப முக்கியம். அதிலே முதல் காரியம், எப்படி நாம் சுவிசேஷத்தோடு உடன்பட்டவர்களா இருக்கணும். ரெண்டு காரியத்தை சொல்லலாம் நினைக்கிறேன். முதல் காரியம் அப்போஸ்தல நடபடிகள் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அன்யோன்யத்திலும் அப்பம் பிடுக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் உறுதியாக தரித்திருந்தார்கள். கவனியுங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அஸ்திபார உபதேசங்களில் ஒன்றாக கூறப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே மக்கள் தரித்து இருக்க வேண்டும், நிலைத்து இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பாவத்திலே முழுகி இருந்த ஒரு அனுபவத்தில் உலக பிரகாரமாக மனித அறிவின்படியாக நம்முடைய ஜென்ம குணத்தின்படியாக வாழ்க்கை நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் அந்த வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் நம்மை சந்தித்தது. இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டோம், இயேசுவின் பின்னே நடக்க தொடங்கினோம், இயேசுவை பின்பற்றி நடக்க தொடங்கினோம், இயேசுடைய திருவார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க தொடங்கினோம். அந்த வாழ்க்கை பெரிய மாற்றம் உள்ள வாழ்க்கை. பழைய வாழ்வுக்கும் இந்த புதிய வாழ்வுக்கும் உள்ளிருந்து வெளியவர பார்க்கும் பொழுது, உள்ளான சிந்தனையிலிருந்து வெளியான செயல்பாடு வரை பார்க்கும் பொழுது அனைத்துமே அதிரடியான பெரிய மாற்றங்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு புது வாழ்வு. இந்த புது வாழ்வை நாம் வாழும் பொழுது பிரியமானவர்களே, ஒவ்வொரு நடைமுறை காரியம் வரும் பொழுது நான் இதை செய்யவா அதை செய்யவா என்ற ரெண்டு வித எண்ணங்கள் நமக்கு வரும். என்ன தீர்மானம் எடுப்பது என்று சொல்லுற பல கட்டங்கள் நமது வாழ்க்கையில் வரும். அப்ப இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய வேதத்தை நாம் வாசிக்கிறோம். வேதத்தில் அதை சாராம்சங்கள் அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது, அது வழி காட்டப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே அந்த வேதத்திலே சில எல்லா நம்முடைய நடைமுறையுடைய அத்தனை காரியம் அப்படியே அப்பட்டமாக எழுத்தின்படி அப்படியே எழுதி வைக்கப்படவில்லை. உதாரணமாக ஒரு தம்பி ஒரு ஊழியக்காரரை பார்த்து கேட்டானா, நான் சினிமாவுக்கு போகிறது தப்பா, பைபிளில் சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு எழுதியிருக்கா, சிகரெட்டு குடிக்கிறது தப்பா, பைபிளில் அப்படி சிகரெட்டு குடிக்கக்கூடாதுன்னு எங்கேயாவது எழுதி வச்சிருக்கா, இப்படியெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போ அவர் ஒரு பதில் சொன்னார், தம்பி பைபிளில் சிகரெட்டு குடிக்காத சினிமா பார்க்காதன்னு தனித்தனியாக எழுதாவிட்டாலும் அதனுடைய விவரம் தெளிவாக எழுதியிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யக்கூடாது என்பது அந்த பைபிளை படிக்கிறவர்களுக்கு புரியும், அது எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, இந்த பைபிளை வெறுமையாய் ஒரு எழுத்துப்படி மட்டும் நீ வாசித்தால் ஒன்றும் உனக்கு புரியாது. இந்த பைபிளில் எழுதப்பட்ட வார்த்தைகளை நமக்கு விளங்க காட்டுகிற பரிசுத்த ஆவியான ஒருவர் இருக்கிறார், அவரை உன் உள்ளத்தில் பெற்றுக்கொண்டு அந்த ஆவியின் ஒத்தாசையோடு இந்த எழுதப்பட்ட வசனத்தை நீ வாசிக்கும் பொழுதுதான் அதை அவர் எடுத்து உன் வாழ்க்கை நடைமுறைக்கு ஏற்றபடி சொல்லி தருவார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நாம் ஒரு பாடப்புஸ்தகம் இருக்கிறது, அந்த பாடப்புஸ்தகத்தை பிள்ளைகளே வாசித்து படித்துக் கொள்ளட்டும் என்று விட்டால் என்ன நடக்கும், பிள்ளைகள் சும்மா வாசிப்பால் ஒன்றும் புரியாது, கடைசியில் மனப்பாடம் செய்து வைப்பார்கள். நான் அடிக்கடி சொல்ற மாதிரி பிள்ளைங்க படிப்பாங்கல்ல, ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் ராமன் மா ரத்தை பிடுங்கி நானே அப்படி வாசிப்பாங்க. ராமன் மரத்தை பிடுங்கி நான் இருந்தால் இவங்க வாசிக்கிற எப்படி வாசிப்பாங்க, ராமன் மா ரத்தை பீடுங்கி நானே, அர்த்தம் இல்லாமல் வாஸ்து மனப்பாடம் பண்ணுவார்கள். அப்படித்தான் இன்னைக்கு பைபிள் அநேகர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஆசிரியர் இருந்து அதை விளக்கம் சொல்லி தரும் பொழுது அந்த ஆசிரியர் அந்த பாடத்தினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டவர், அவர் அதற்குரிய பயிற்சிகளை பெற்றவர், விவரங்கள் தெரிந்தவர், இந்த விஞ்ஞான பாடம் என்றால் இந்த அறிவியல் பாடத்தில் அவர் தேர்ச்சி பெற்றவர், அல்லது ஒரு கணித பாடம் என்றால் கணிதத்தில் தேர்ச்சி பெற்றவர். சும்மா கணித புக்கை வச்சு யாராவது கணிதம் படிக்க முடியுமா, முடியாது. அந்த ஆசிரியர் அழகாக சொல்லி தருகிறார். சொல்லி தரும்பொழுதுதான் இங்கே புக்கில் எழுதப்பட்டிருக்கிறது என்னன்னு சொல்லி அழகாக தெரியுது. அப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொன்னால் பிள்ளைகள் அழகாக ஹோம்ஒர்க் செய்கிறாங்க.
புரிந்து கொண்டபடினாலே. இதே மாதிரி இந்த வேத புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதை ஆக்கியோனாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு நல்ல போதகராக இருந்து அவர் எழுதின வேதத்தை நமக்கு கற்று தருகிறார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவருடைய டீச்சிங், அவருடைய லெக்சர்ஸ், அதை நம்ம கேட்கும் பொழுதுதான் எழுதப்பட்ட வசனத்தினுடைய அர்த்தம் நமக்கு புரிய வரும். ரொம்ப முக்கியம். இயேசு சொன்னார், தேற்றரவாளன் வரும் பொழுது அவர் எழுதப்பட்டிருக்கிற யாவையும் உங்களுக்கு சொல்லி சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை என்ன செய்வார், நடத்துவார். அவர் எல்லாம் உங்களுக்கு போதிப்பார் என்று சொன்னார், சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் என்று சொன்னார், நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொன்னார். பரிசுத்தாவியானவர் ஒரு பெரிய டீச்சர், பெரிய ஆசிரியர், பெரிய போதகர், போதித்து கொண்டே இருக்கிறார். எனவே வேதத்துல இன்ன காரியத்துக்கு இப்படி கரெக்டா எழுதி வைக்கலையே அப்படின்னு நினைக்கிறது அல்ல, அதை உடனே பரிசுத்தாவியானிடத்திலே நாம் கேட்கும் பொழுது அவர் நமக்கு கற்று தருகிறார். சில சூழ்நிலைகளிலே அதை சில ஆலோசனைகளை தேவ ஊழியர்களிடத்திலே நாம் கேட்கிறோம். நமக்காக அனுப்பப்பட்ட தேவ ஊழியர்கள், தேவனால் அனுப்பப்பட்டவர்களுக்கு பேர் தான் அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவன், தேவனால் அனுப்பப்பட்டவன், அவருடைய ரகசியங்களை அறிவிக்கும்படி அனுப்பப்பட்டவன், அவருடைய சத்தியத்தை எடுத்து காண்பிக்கும்படி அனுப்பப்பட்டவன், அவருடைய ஊழியத்தை நடப்பிக்கும்படி அனுப்பப்பட்டவன். அப்போ இந்த அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்கள் இந்த பரிசுத்த வேதத்தை கற்று அவர்கள் சத்தியங்களை விளக்கமாய் வெளிப்படுத்துகிறார்கள். அவைகளை நாம் கற்றுக்கொண்டாதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலருடைய உபதேசம் நாம் கேட்கும் பொழுது வேதம் ஒரு டெக்ஸ்ட் புக், அந்த டெக்ஸ்ட் புக்ல இருந்து அப்போஸ்தலர்கள் ஆசிரியர்களை போல விளக்கங்கள், வியாக்கியானங்கள் கொடுக்கின்றார்கள். இவைகள் தான் அப்போஸ்தலருடைய உபதேசம். இந்த உபதேசம் சாகும் வரை நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம், வருகை வரை நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம். அந்த உபதேசங்கள் மூலமாகத்தான் நாம் கற்றுக்கொண்டே வருகிறோம். வேதம் எழுதப்பட்டு எத்தனை காலங்கள் ஆனது, ஆனால் இன்றைக்கும் அந்த டெக்ஸ்ட் புக் அது இட் இஸ் எனஃப், மோர் தேன் எனஃப். இந்த புத்தகம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளை சந்திக்க போதுமானது. ஆனால் இன்றைய வாழ்வின் சூழ்நிலைக்கு இதை எடுத்து இயம்புவது பரிசுத்த ஆவியை பெற்ற தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய அப்போஸ்தலர்களுடைய வேலை. அல்லேலூயா. அதனாலதான் காலாகாலமாக எத்தனையோ ஆண்டுகளாக இந்த ஒரே பைபிளை வச்சுதான் நம்ம போதிச்சுட்டு வரோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற கரண்ட் இஷ்யூஸ், இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள், இந்த பிரச்சனை 5 வருஷத்துக்கு முன்ன இல்லை, இந்த புதிய பிரச்சனை, அந்த புதிய பிரச்சனைகளுக்கும் இதே வேதம் பதில் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதை எடுத்து சொல்லுவது அப்போஸ்தலருடைய உபதேசம். அதை நாம் கேட்கணும். இப்ப நீங்க கேட்டு கொண்டிருக்கிறது அதில் ஒரு பகுதி தான். இப்படியே நாம் கேட்டு கேட்டு வரும்பொழுது அதுல தரித்திருக்கணும். எதை கற்றுக்கொண்டோமோ, எது நம்முடைய வாழ்க்கைக்கு என்று பெற்றுக்கொண்டோமோ அதுல என்ன செய்ய வேண்டும், தரித்திருக்கணும், அதை விட்டு விலகாமல் இருக்கணும், அதை கடைபிடித்து வாழணும். அதுதான் நீங்கள் பெற்ற சுவிசேஷத்தோடு உங்களுக்குள்ள முதல் உடன்பாடு. அல்லேலூயா. அல்லேலூயா. சுவிசேஷத்துக்குரிய ஒரு உடன்பாடு என்று சொல்லுவது நீங்கள் சுவிசேஷத்தில் கற்றதை, இன்னும் கற்றுக்கொண்டே இருப்பதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி நிலைத்திருங்கள். அதுதான் சுவிசேஷத்தோடு உள்ள உடன்பாடு. பிலிப்பி சபையை பவுல் பார்க்கும் பொழுது அவர்கள் செய்தியை கேட்டு அதை விட்டுவிடவில்லை, இன்றைக்கு வரைக்கும் அதிலே உடன்பாடு உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் உடன்பாடு. கலாத்தி சபையை பார்த்து அப்படி எழுதவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் ஆவிக்குரிய போதகங்களை உங்களுக்கு தந்துவிட்டு வந்தேன், இன்றைக்கு மாம்சத்துக்குரிய பல ஆலோசனைகள், மனித காரியங்களினாலே நீங்கள் குழம்பி நிற்கிறீர்கள், சத்தியத்தை விட்டு விலகி நிற்கிறீர்கள். நான் கையில் ஒரு பிரம்பை எடுத்துக்கொண்டு உங்களிடத்தில் மறுபடியும் வரட்டுமா, ஆளுக்கு ஒரு அடி தந்து திரும்பவும் நான் போதகத்தை உங்களுக்கு சரியாய் போதிக்கட்டுமா என்று கேட்கிறார். அப்ப கலாத்தி சபையுடைய நிலைமை வேற, பிலிப்பி சபையுடைய நிலைமை வேற. பிலிப்பி சபையை குறித்து பாராட்டுகிறார், அன்றைக்கு இருந்து நீ இன்றைக்கு வரைக்கும் கேட்ட சுவிசேஷத்துல உடன்பாடோடு இருக்கிறாய், உன்னை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் கர்த்தரை துதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கலாத்தி சபையை நினைக்கும் பொழுது கம்படுக்கணும்னு தோணுது, பிலிப்பி சபையை நினைக்கும் பொழுது கர்த்தரை துதிக்கணும்னு தோணுது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை நினைக்கும் பொழுது எப்படி தோணணும்? ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி இருக்க வேண்டும். நாம சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்களாய், பங்காளிகளாய் இருக்க வேண்டியது மிக அவசியம். இரண்டாவது,
இந்த சுவிசேஷத்தை பறைசாற்ற வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். அது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தானியம் இருக்கிறது, சுவிசேஷம். இந்த தானியத்தை நம்ம சாப்பாட்டுக்காக பயன்படுத்துகிறோம். அதே வேளையில் சாப்பாட்டுக்காக நம்முடைய களஞ்சியத்திலே தானியத்தை சேமிக்கும் முன்னதாக ஞானமாய் ஒரு சாக்கு நிறைய நல்ல மணிகளை எடுத்து அடுத்து விதைப்பதற்காக, அதுக்குள்ள பக்குவங்கள் செய்வதற்காக என்ன செய்வார்கள், அதை ஆயத்தப்படுத்துவார்கள் இல்லையா. அப்ப எல்லாத்தையும் சாப்பிட்டு போட்டோம்னா அப்புறம் விதைக்காம இருந்தா மறுபடி அறுவடை என்ன செய்யாது, உண்டாகாது. இந்த உலகம் முழுவதும் பாருங்கள், கிடைக்கிற தானியத்தை எல்லாம் நூத்துக்கு நூறு சாப்பிட மாட்டாங்க. அதுல ஒரு பகுதியை இனி வருங்காலத்திற்காய் விதைப்பதற்காக, தன் பிள்ளைகள காலத்துக்கு அல்லது பிந்தின நாட்களுக்காக விதைப்பது, அது ரொம்ப முக்கியம். அதே போல இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம் நாம் நிறைவாக புசிக்கிறதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அப்போஸ்தல உபதேசம் அதை புசித்து புசித்து பலன் கொண்டு தேவனுடைய மகிமை அடையும்படி, இயேசுவின் வருகையிலே ஜெயம் பெற்ற பிள்ளைகளாய் எழும்பும்படி நாம் முன் செல்லுகிறோம். அதே நேரத்தில் நான் புசிக்க மட்டும்தான் செய்வேன், விதைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது சரியான காரியம் அல்ல. விதைக்க வேண்டும். சுவிசேஷம் என்கிற ஜீவ விதையை, அதை ஆகாரமாக மட்டுமல்ல விதையாகவும் தேவன் தந்திருக்கின்றார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் எப்படி எடுத்திருக்கிறீர்கள் சுவிசேஷத்தோடு உடன்பாடுன்னு சொல்லும்போது, இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ்லயும் நமக்கு உடன்பாடு இருக்க வேண்டும். அந்த சுவிசேஷத்தை நல்ல முறையில் பரிசுத்தாவின் உதவியோடு புசித்து பலனடைவதில் நமக்கு ஒரு பங்கு. அதே நேரம் இந்த ஒரு ஆகாரம் கிடைக்காம ஆத்மீக பசியினால் வாடி வதங்கி பஞ்சத்தில் அடிபட்ட பிள்ளைகளைப் போல வாழுகின்ற எத்தனையோ பேர் நம்மை சுற்றி நம்ம கண்களுக்கு முன்னாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் கொடுக்க வேண்டும், நான் பெற்ற சுவிசேஷத்தை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் எப்பொழுதும் இருக்கணும். அதுதான் சுவிசேஷத்தோடு நமக்குள்ள சரியான இரண்டாவது உடன்பாடு. அல்லேலூயா. ரெண்டு பாகத்திலும் உடன்பட்டால் தான் சுவிசேஷத்துக்கு நான் உடனாளி பங்காளின்னு நம்ம சொல்ல முடியும். நான் மட்டும் சாப்பிடுவேன் சுவிசேஷத்தை அப்படின்னு சொன்னா எப்படி நாம ஒரு சரியான பங்காளியா பார்ட்னரா இருக்க முடியாது இல்ல. பார்ட்னர்னு சொல்லும் போது அதை சுவிசேஷத்தை சாப்பிடவும் செய்யணும், அந்த சுவிசேஷத்தை ஆகாரம் இல்லாத மற்றவர்களுக்கு கொடுக்கிறது, சுவிசேஷம் கேளாத மற்றவங்களுக்கு கொடுக்கிறது, ரெண்டுலையும் நம்முடைய ஈடுபாடு ஈக்குவலா இருக்கணும், 50-50 இருக்கணும். நாம் ஆயத்தப்படணும், மற்றவர்களையும் ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும். ஹல்லேலூயா. அதற்காக நீங்கள் என்னென்ன உடன்பாடு செஞ்சிருக்கிறீங்க? பவுல் சொல்றாரு, தீமோத்தேயு பார்த்து சொல்றாரு, தகப்பனுக்கு பிள்ளையை ஊழியம் செய்வது போல, அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம், தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல இந்த தீமோத்தேயு சுவிசேஷ ஊழியத்தில் எனக்கு என்ன செய்தான் சொல்றாரு, உதவி செய்தான். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். எப்படி சொல்றார் பாருங்க, இந்த தீமோத்தேயு என்பவன் சுவிசேஷத்துக்காக, அவன் சுவிசேஷத்தை புசித்தான். சிறுவயது முதலே அவனுடைய பாட்டி அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், அவனுடைய தாயார் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அப்படி சின்ன பிள்ளையிலே அவன் ஒரு மூணாம் தலைமுறை பெந்தைகோஸ்துக்காரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாட்டி அவனுக்கு சுவிசேஷம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள், விசுவாசத்தை ஊட்டி இருக்கிறார்கள், அவனுடைய தாயார் ஊட்டி இருக்கிறார்கள். அதுக்கு மேல அருமையான பவுல் அப்போஸ்தலன் அவனுக்கு ஒரு பாஸ்டராக இருந்து அவர் அவனுக்கு சொல்லி கொடுத்து அவன் நல்ல ஒரு ஊழியக்காரனா எழும்பி அந்த பவுலோடு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அருமையான சீஷன் தீமோத்தேயு. அவனை பற்றி சொல்றாரு, எத்தனையோ ஊழியக்காரர்கள் என்னோடு இருக்கிறார்கள், ஆனால் இந்த சுவிசேஷத்துக்காக எனக்கு ஒரு சொந்த மகனை போல நின்று என்னோடு கூட பாடுபடுகிற ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு சுவிசேஷத்தில் அவ்வளவு உடன்பாடு, தன்னை பற்றி அவன் யோசிக்கிறது இல்லை, தன்னுடைய வருங்காலத்தை பற்றி யோசிக்கிறது இல்லை, தனக்கு என்று எந்த சுயநல எண்ணம் அவனுக்கு கிடையாது. சுவிசேஷம் பரம்பணும், சுவிசேஷம் எல்லா நாடுகளுக்கு போகணும், எல்லா இடங்களிலும் மக்கள் சுவிசேஷத்தை அறியணும். அதுக்காக என்னோடு கூட அவன் இருந்து ஊழியம் செய்கின்ற நாட்கள், ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை என்ன கடமை செய்வானோ அவ்வளவும் அவன் செய்தான், எனக்காக அல்ல சுவிசேஷத்துக்காக அவன் எனக்கு செய்தான். அல்லேலூயா. உடன் ஊழியம் செய்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த நிலையில் இருக்க வேண்டும். உடன் ஊழியம் என்பது மிகவும் ஆசீர்வாதமான ஒன்று. பலருக்கு அது பிடிக்காது, எப்படா
பெரிய பாஸ்டர் கையில இருந்து சீக்கிரம் வெளியே தப்பி ஓடலாம், நமக்கு ஒரு மேடை, நமக்கு ஒரு மைக்கு கிடைக்கும் சொல்லி தான் நிறைய பேர் என்ன செய்வாங்க, விரும்பி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க, இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த உடன் ஊழியன் என்கிறது ரொம்ப ஆசீர்வாதமானது. நான் அதை அனுபவித்தவன், அதுடைய பலனை இன்றைக்கு நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, இன்றைக்கு நல்லா பயன்படக்கூடிய ஊழியக்காரர்கள் எல்லாருமே யாரோ ஒருவருடைய கீழே இருந்து உடன் ஊழியராக இருந்து பிரயாசப்பட்டு பல கஷ்டங்கள் சகித்து வந்தவர்கள் தான். அவர்கள் யாருக்கு ஊழியம் செய்தார்கள்? அந்த ஊழியக்காரருக்கு ஊழியம் செய்தார்கள். ஆனால் அந்த ஊழியக்காரருக்கு செய்த ஊழியம் அல்ல அது, அந்த பணிவிடை ஊழியம் சுவிசேஷத்துக்காக செய்யப்பட்டது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் ஒரு கர்த்தருடைய ஊழியத்துக்கு வராம இன்னொரு வேலை செஞ்சுட்டு இருந்தா இந்த உடன் ஊழியர்கள் வந்து எனக்கு உதவி செய்வாங்களா? எனக்கு ஒரு உதவி செய்து தருவாங்களா? செய்ய மாட்டாங்க, செய்ய வேண்டிய தேவையில்லை. ஆனால் நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கின்றபடியினாலே அதுல சப்போர்ட்டிவா நின்று அவர்கள் பணி செய்கிறார்கள். யாருக்காக செய்கிறார்கள்? சுவிசேஷத்துக்கு பங்காளிகளாய் நிற்கிறார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது போல விசுவாசிகளே உங்களுக்கும் பங்கு இருக்கிறது. அவர்கள் முழு நேரமாய் அவர்களுடைய பங்கை செய்கிறார்கள். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழிய காரியங்களை தாங்கி நீங்க செய்யும் போது அந்தந்த பகுதிகளில் வரக்கூடிய ஊழிய வளர்ச்சி சுவிசேஷத்தின் வளர்ச்சி ஆகும். அந்த சுவிசேஷத்தில் நீங்கள் பங்குள்ளவர்களாய் இருப்பது ஆகும். எனவே ஒரு ஞாயிறு பள்ளி ஊழியம் தொடங்கி, வாலிபர் ஊழியம் தொடங்கி, சுவிசேஷத்தை போய் பறைசாற்றும் ஊழியம் தொடங்கி, எத்தனை எத்தனை விதமான ஊழியங்கள், ஒரு முதியோர் பராமரிப்பு ஊழியம் தொடங்கி, அனைத்து ஊழியங்களும் இந்த சுவிசேஷத்துக்காக செய்யப்படுகிறது. அல்லேலூயா, சுவிசேஷத்தின் நிமித்தம் செய்யப்படுகிற ஊழியங்கள். எனவே உங்களுக்கு கிடைத்த ஊழியம் சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ அதை கனமாக எண்ணுங்கள், அதை உத்தமமாக செய்யுங்கள். ஒருவேளை மற்றவர்களுக்கு உதவியாக செய்ய வேண்டியது இருக்கிறது, எனக்கு அந்த பொறுப்பு கிடைக்கல, நான் அசிஸ்டண்டா இருந்து செய்யறேன்னு சொன்னாலும் மனம் கோணாதபடி எத்தனை வருஷம் ஆண்டவர் அசிஸ்டண்டா வச்சிருந்தாலும் நான் செய்வேன் என்று சொல்லி நீங்கள் யோசுவாவை போல அதை உத்தமமாக செய்யுங்கள். யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாது இருந்தான். ஹல்லேலூயா. மோசேயின் பணிவிடைக்காரனாகிய யோசுவா என்று சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு நாள் அவன் தேவனுடைய ஊழியக்காரனாகிய யோசுவாவாக மாறிவிட்டான். ஹல்லேலூயா. மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன் முகத்துக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று கர்த்தர் சொன்னார். இந்த பெரிய வாக்கு தத்தங்களை பெற்ற பெரிய யோசுவாவை பாருங்கள். மோசே இடத்துல கூட பல வேளை பலர் தகராறு பண்ணினார்கள். வேற யாரும் இல்லை, சொந்த மக்கள் தான் இஸ்ரவேலர்கள். நல்லது செஞ்சா அதை அனுபவிச்சுட்டு இருப்பான், நல்லது செய்தான்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டான். ஆனால் கொஞ்சம் ஏதாவது நடக்காமல் இருந்தால் உடனே கல்லை தூக்கி அறிவான், அவனே கல்லை தூக்கி அடிப்பான் மோசேயை. இந்த மாதிரிப்பட்ட முரட்டாட்டம் பிடிச்ச ஜனங்கள் பாருங்கள், அதே ஜனங்கள் அவருடைய பின்சந்ததிகள் யோசுவாவின் கைக்குள் இருந்தார்கள். ஒரு தகராறும் பண்ணலை, ஒழுங்காக பிரித்து கொடுத்த பாகத்தை வாங்கிட்டு ஒவ்வொருத்தையும் சந்தோஷமாக இருக்கிறான். என்ன ஆச்சரியம், யோசுவா மோசேயின் கீழே இருந்து உத்தமமாய் பணிவிடை செய்தான். அந்த யோசுவாவை கர்த்தர் ஏற்ற வேளையிலே உயர்த்தினார். அவனுக்கு முகத்துக்கு முன்பாக நிற்க ஒருவனாலும் முடியல. ஹல்லேலூயா. ஆகவே நாம் அமைதலாக இருந்து ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்து அவர் கொடுத்த ஊழியத்தை உத்தமமாய் செய்கிறது மிகவும் மேன்மை உள்ளது. ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு ஆகார் சாராளுடைய வீட்டை விட்டு தப்பி ஓடினது மாதிரி நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஊழியத்தை விட்டு தப்பி ஓடாதிருங்கள், தப்பி ஓடாதிருங்கள். ஏற்ற வேலை உண்டு, அப்பொழுது கர்த்தரே உங்களை பிரித்து கொண்டு செல்ல வேண்டிய இடத்துக்கு கொண்டு செல்வார். ஆத்திரப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுலுக்கு எவ்வளவு வெளிப்பாடு! பவுலுக்கு அரபி தேசத்துல போய் உட்கார்ந்து தன்னந்தனியா ஜபித்து தேவனோடு காத்திருந்து இயேசுவோடு நடந்த அப்போஸ்தலர்களை பார்க்கிலும் சில காரியங்கள்ல பயங்கரமான மகிமையான வெளிப்பாடுகள். அவ்வளவும் பெற்ற சவுல் அவன் வந்து அந்தியோகியா சபையிலே ஒரு உடன் ஊழியனாக இருந்து அமைதியாய் ஊழியம் செய்து கொண்டிருந்தான். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு வெளிப்பாடு பயங்கரமாக இருக்கிறது, நீங்களெல்லாம் கற்றவர்கள், நான் கத்தரிடத்திலிருந்து பெற்றவனாக்கும் என்றெல்லாம் அவன் பெருமை பேசிக்கொண்டு அவன் தன்னை உயர்த்தி கொண்டு இருக்கவே இல்லை. அடங்கி இருந்தான், அடங்கி இருந்தான். உபவாச ஜோமா போய் உட்கார்ந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். தர்மசகாய காணிக்கை போய் பிரிச்சுட்டு வா, அங்கே போகிறான். எங்க அனுப்பினாலும் அந்த அந்தியோகியா சபை கொடுக்கிற கட்டளை எல்லாம் ஏற்று செய்து கொண்டிருக்கிறான். திடீர்னு ஒரு உபவாச ஜபத்திலே ஆவியானவர் பேசினார், இப்பொழுது சவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்காய் பிரித்து விடுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வேலை, அந்த வேலை மட்டும் காத்திருந்தான்,
வெளிப்பாடு ஜாஸ்தியா இருந்தது, ஜபம் நன்றாக இருந்தது, மற்றவர்களை விட விசேஷமானவன். ஆனாலும் காத்திருந்தான். அதுலயும் கூட மிஷனரி ஊழியத்துக்கு அனுப்பின பிறகும் அவன் சப்பா தான் இருந்தான், பர்னபா தான் லீடரா இருந்தார். பர்னபாவும் சவுலுக்கு பைபிளை வாசித்து பார்த்தா தெரியும், முதல்ல எல்லாம் பர்னபாவும் சவுலும் தான் எழுதியிருக்கோம். அந்த சீப்ரு தீவில் போய் ஊழியம் வெளிப்பட ஆரம்பிச்சு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக லீடர்ஷிப் மாறிச்சு. அப்புறம் பார்த்தா சவுலும் பர்னபாவும் எழுதியிருக்கோம், சவுல் லீடர்ஷிப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது தேவனுடைய நியமனம். அல்லேலூயா. பர்னபா சந்தோஷமாய் விட்டு கொடுத்தார், கூட நின்று வேலை செய்தார். நான் தானே இந்த பவுலை கொண்டு வந்தேன். யூதர்கள் ஏற்றுக்கொள்ளல பவுலை. எருசலேமில் அப்போஸ்தலர்கள் கூட பயந்தாங்க, இவன் ஆள் பயங்கர தீவிரவாதியாக இருந்தவன், இப்போ இவனை கொண்டு நம்ம சங்கத்தில் சேர்த்தோன்னா இப்போ எருசலேமே கொந்தளித்து நமக்கு எதிராக எழும்போம் என்று கொஞ்சம் இது பண்ண நம்பலையோ என்னமோ தெரியல. இவன் வேற வழி இல்லாமல் போய் அவனுடைய ஊரில் போய் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கிருந்து பர்னபா தான் அப்போஸ்தலரிடத்தில் பேசி அவனை திரும்ப கொண்டு வந்தது, திரும்ப மெயின் லைன் மினிஸ்ட்ரியில் இணைத்து விட்டது பர்னபா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷன். ஆனால் அந்த பர்னபா அந்த ஊழியத்திலே சவுல நான் தான் கூட்டிட்டு போனேன், நான் தான் பயன்படுத்துறேன்னு சொல்லாம அவனுக்கு செகண்டாக இருக்கிறதுக்கு தன்னை அர்ப்பணித்தான். அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் செய்தார்கள்? தங்களுடைய பெருமைகளை நினைக்காமல், தங்களுடைய பதவிகளை நினைக்காமல், தங்களுக்கு ஒரு காரியம் வேணும்னு சொல்லி ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு காலத்துக்கு முன்னே குதிக்காமல் ஏன் செய்தாங்கன்னா, சுவிசேஷத்தில் அவர்களுக்கு இருந்த உடன்பாடு. அல்லேலூயா. அநேகருக்கு சுயத்தில் உடன்பாடு, அதனாலதான் சுவிசேஷத்தை முன்வைக்காமல் சுயத்தை முன்வைக்கிறார்கள். அங்கே குழப்பங்களும் பிரச்சனைகளும் உண்டாகிறது, அவர்கள் வாழ்க்கையும் பிரகாசம் இழந்து போய்விடுகிறது. ஆகவே சுயத்தை முன்வைக்காமல் சுவிசேஷத்தை முன்வைத்து சுவிசேஷத்துக்கு உடனாளிகளாக, உடன்பட்ட ஊழியர்களாகவும் விசுவாசிகளாகவும் நாம் அனைவரும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்க அதை பார்க்கணும். நான் இதை செய்ய விரும்புகிறேன், ஆனால் அது எனக்கு கொடுக்கப்படவில்லை, இன்னொரு நபருக்கு அந்த ஊழிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது. உங்களுடைய ஊழியங்கள் ஏதோ ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு சண்டே ஸ்கூலா, யூத் ஏதா இருக்கட்டும், ஒரு ஊழிய பொறுப்பு நான் செய்யலாம் என்ற எனக்குள்ளே விருப்பம் இருக்குதான, ஏதோ இன்னொருத்தர் கையில கொடுக்கப்பட்டது, அதனாலே நான் ஒதுக்கி போகிறதில்லை. அவருக்கு சப்போர்ட்டா ஏதாவது செய்ய முடியுமா? அந்த ஊழியத்தை பற்றி எனக்கு ஒரு தரிசனம் இருக்கு, அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், அவரு கூட நின்று சப்போர்ட்டா அவருக்கு நான் உதவி செய்யறேன். அந்த மாதிரி நம்ம வரணும். அதுதான் சுவிசேஷத்துக்கு இருக்கிற உடன்பாடு, சுயத்துக்காக அல்ல, சுவிசேஷத்துக்காக. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இந்த சுவிசேஷத்துக்கு உங்களுடைய உடன்பாடு அது கரெக்டா இருக்கணும். விசுவாசிகளிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது, தேவ மக்களிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது, சுவிசேஷத்துக்கு உடன்பட்டவர்களாக நீங்கள் காணப்படுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சுவிசேஷத்துக்கு உடன்பட்டவர்களாக இருக்கும் பொழுது பேசிக்கான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பைபிள் நல்லா வாசிக்கணும். பைபிள் வாசிக்காமல் இருந்து நான் சுவிசேஷத்துக்கு உடன் பங்காளின்னு சொன்னால் அது ஒரு விஷயம் இல்லை, அதில் அதில் ஒரு விஷயமே இல்லை. அதனால் கர்த்தர் தந்த பரிசுத்த வேதாகமத்தை தினமும் வாசியுங்கள். அதான் பேசிக்காக நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய முக்கிய காரியம். அதை வாசிக்கும் பொழுது நான் சொன்ன ரெண்டு காரியமும் நடக்கும். நீங்களும் அதை புசிக்கிறீர்கள், மற்றவர்களுக்கு அதை விதைக்கக்கூடிய ஒரு விபரமும் உங்களுக்கு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே நன்றாக பைபிள் வாசிங்க. கடந்த நாளிலே ஒரு புத்தகத்தில் ஒருவர் எழுதியிருந்தார், பைபிளை அப்படியே சாதாரணமான வேகத்தில் வாசித்து சென்றால் 71 மணி நேரங்களில் முழு பைபிளையும் வாசித்து முடிக்க முடியுமா? அதை நிமிஷங்களாக கணக்கிட்டு 365 நாட்களுக்கு அதை பகுத்து பார்த்தால் ஒரு நாளைக்கு 12 நிமிடங்கள் பைபிள் வாசித்தா போதும், 365 நாட்களுக்குள் ஒரு வருஷத்துல ஒரு முறை பைபிளை வாசித்து முடிக்கலாம். அல்லேலூயா. எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? ஒரு நாளைக்கு 12 நிமிடங்கள் மட்டும் கரெக்டா நம்ம செலவு பண்ண, வேகமா வாசிக்காண்டா அமைதியா வாசித்தா போதும். 12 நிமிடங்கள் ஒரு நாளைக்கு செலவு பண்ணா தொடர்ந்து வாசித்தால் ஒரு வருஷத்துல இந்த பைபிளை வாசித்து முடித்து விடலாம். நம்ம என்னவோ நினைக்கிறோம், சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு பெரிய காரியம்னு சொல்லி தொடவே மாட்டாங்க. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்வார்கள், பைய தின்னா பனையும் தின்னலான்னு சொல்லுவார்கள். சிலருக்கு வழங்காது இந்த பழமொழி. கத்தருக்கு ஸ்தோத்திரம். பனைமரத்தை கூட கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு சாப்பிட்டா சாப்பிட்டுடலான்னு சொல்லுவாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, இது மாதிரி பெருசு அப்படின்னு நினச்சி நம்ம தொடாமலே விட்டுருக்குறோம். அப்படி இல்லாமல் எல்லாருமே ஒரு பக்கத்துலேருந்தே ஆரம்பிப்போம். ஒரு நாளைக்கு 12 minutes, just 12 minutes, 12 நிமிடங்கள் மட்டுமே. இவ்வளவு செலவு பண்ணா ஒரு வருஷத்துல வாசித்து முடிச்சிடலாம்.
எவ்வளவு ஒரு மேன்மையான காரியம் பாருங்க. எனவே இந்த வேத வாசிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இன்னொன்னு, சிலருக்கு திடீர்னு அது நினைவுக்கு வரதுனால அதையே நான் சொல்ல விரும்புறேன். இந்த பைபிள் நல்லா வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது சாத்தான் ஒரு இன்னொரு பிரச்சனையை சில வேளை கொண்டு வந்துருவான். இந்த கருகலான காரியங்கள் இருக்கு பைபிள்ல, புரியாத சில பகுதிகள் இருக்கு, அதுல ரொம்ப கான்சன்ட்ரேஷன், அதுல ரொம்ப கவனம் செலுத்தி அது என்ன இது என்ன. இது ஒரு பக்கம் நல்லது, வேதத்தை ஆராய்ந்து படிக்கணும். ஆனால் இப்ப முதல் தடவை வாசிக்கிறோம், ரெண்டாவது தடவை வாசிக்கிறோம், அதுக்குள்ள இவங்க எங்க போயிருவாங்கன்னா ரொம்ப கருகலான காரியங்களை போய் பார்த்து அது என்ன இது என்னன்னு அதை பற்றி அவர்கிட்ட பேசி இவர்கிட்ட பேசி கடைசியில பெரிய குழப்பத்துக்குள்ள ஆகி நிற்பாரு. இருக்கிற அந்த அடிப்படை விசுவாசத்தை இழப்பாங்க. முதல்ல பைபிளை ஒழுங்கா படித்து நமக்கு தெரிந்ததை படிப்போம். ஒருவர் ஒரு சமயம் ஒரு ஒரு ஆற்றங்கரையிலே ஒரு ஹோட்டல்ல ஆற்றிலிருந்து பிடித்த மீன் எல்லாம் நல்லா சமைத்து விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். அங்கே ஒரு ஊழியக்காரர் போய் அந்த மீன் சாப்பிட்றதுக்கு உட்காந்து சாப்பிட தொடங்கினான். இவருக்கு டேபிளில் ஏற்றால ஒரு நாத்திகவாதி ஒருவர் வந்து உட்கார்ந்தான். உட்கார்ந்துட்டு பேச்சு கொடுத்தார், நீங்கள் யார்? அது நான் ஒரு கத்தோடைய ஊழியக்காரர். அப்படியா, நீங்கள் பைபிளை விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம், நான் பைபிளை விசுவாசிக்கிறேன். சரி, இந்த பைபிளை நீங்கள் வாசித்துருக்கீங்களா முழுவதும்? எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இல்லை, எல்லாம் தெரியாது, சில பகுதிகள் எனக்கு தெரியாதவைகளும் பைபிளில் இருக்கிறது. அப்படியா, அது எப்படி உங்களுக்கு தெரியாத பகுதிகள்லாம் இருக்குன்னு சொல்றீங்க? அப்படின்னா நீங்க ஒரு ஊழியக்காரன் சொல்றீங்க, தெரியாத பகுதியெல்லாம் இருக்குன்றீங்களே, அதப்படி என்று அவன் பேச்சை வளர்த்து வசமா மாட்டிக்கிட்டாருடா, இப்ப பிரச்சனை பண்ணலான்னு சொல்லி அவன் ஆரம்பித்தான். இந்த மனுஷன் அவன் கண்ணுக்கு முன்னால இந்த மீனை கையில எடுத்து நல்லா பீத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். அவன் கேள்வி மேல கேள்வி போட்டான். கடைசியில் ஒரு பதில் சொன்னார், இந்த மீனை சாப்பிடுற மாதிரி தான், இந்த மீன்ல இருக்கிற இந்த சதையெல்லாம் நான் சாப்பிட்டேன், இந்த எலும்பு அங்க வச்சிருக்கேன் பாத்தியா, இது மாதிரி தான் செய்வேன், அந்த எலும்பை கடிச்சு குதறது ஒன்ன மாதிரிப்பட்ட ஆட்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டார். சிலர் இப்படிதான், முதல்ல இருக்கிற ஃப்ளஷ்ஷை சாப்பிடுங்க, பிறகு முள்ள சாப்பிட்றதை பற்றி போன எலும்பை சாப்பிட்றதை பற்றி யோசிக்கலாம். சின்ன பிள்ளைகளுக்கு யாராவது முள்ளு கொடுப்பீங்களா? ஏய், முள்ளு பார்த்து சாப்பிடு, முள்ளு பார்த்து சாப்பிடு, தொண்டையில் சிக்கிறாம தொண்டையில் விழுங்கிறாத என்று சொல்லி எடுத்துருவார்கள். ஆனால் பெரிய ஆட்கள் அந்த முள்ளையும் போட்டு என்ன செய்வார்கள்? ஒரு வழி பண்ணுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாதிரி அதுக்கு ஒரு காலம் உண்டு. அப்ப கருகலான பகுதிகளெல்லாம் நாம எடுத்து அலசி பார்த்து ஆவியானுடைய உதவியோடு அவைகளை வெளியே கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வந்தாலும் ஒருவனும் இந்த பைபிளை முழுவதும் கரைச்சு குடிச்சு தெரிஞ்சவன் சொல்ற ஞானி கிடையாது, நம்பிராதீங்க. எல்லாம் தெரியும்னு ஒரு ஆளு பைபிள்ல எந்த வசனத்துக்கும் உடனுடன் விளக்கம் கொடுப்பேன்னு சொன்னாருன்னா அது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய காரியம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா வாயில வந்து அடிப்பாக சில, அப்படி அல்ல. எல்லாம் எல்லாம் எல்லாருக்கும் தெரிந்தது அல்ல. நாம் எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த பைபிள். பைபிளுக்கு நாம எல்லாம் மாணவர்கள் தான். பெரிய பாஸ்டரா இருந்தாலும் பைபிளுக்கு அவர் யாரு தான்? சாகும் வர மாணவர் தான். படிச்சுட்டே தான் இருக்கணும், படிச்சதைத்தான் போதிச்சுட்டே இருக்கணும். நான் எல்லாம் கற்று தேர்னவன்னு ஒருத்தரும் மனசுல நினைக்கவும் கூடாது, வெளியே சொல்லவும் கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆரம்பத்திலே போய் இந்த கருகலான ஏதாவது சந்தேகமானதை மட்டும் போயிட்டு கிளறி கொண்டிருக்காதுங்க. அந்த முள்ளை இப்ப சாப்பிடக்கூடிய பலன் உங்களுக்கு இல்லை. அப்புறம் கொஞ்சம் காலம் வந்த உடனே சில முள்ளெல்லாம் நீங்க என்ன செய்ய முடியும்? கட்சி சாப்பிடலாம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். முள்ளுன்னா நம்ம ஊர்ல தான் முள்ளும்போம், வெளியூர்ல எலும்புன்னு சொல்லுவாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போ ஆகவே நீங்கள் பைபிள் வாசிக்கும் பொழுது முதல்ல முறைப்படி அதை கற்றுக்கொள்ளுங்கள், நல்லா கற்றுக்கொள்ளுங்கள், அதை முழுவதும் வாசியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். கன்ஃபியூஷன்ஸ் ஆன காரியங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் அதை கேளுங்க, அப்பா இந்த வசனத்தின் அர்த்தம் புரியல, இது என்னப்பா என்று சொல்லி கேளுங்க. கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று வேதத்தில் இன்னொரு பகுதியை நம்ம வாசிக்கும் போது அந்த வசனம் இந்த கருகலான பகுதிக்கு ஒரு பதிலை, ஒரு விளக்கத்தை நமக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா. அல்லது நீங்கள் அதை ஜபத்தில் வைத்திருக்கும் பொழுது, நான் இங்கே பிரசங்கம் பண்ணும் பொழுது எனக்கு தெரியாது உங்களுக்குள்ள அந்த சந்தேகம் இருக்கிறது என்று, ஆனா ஆவியானவர் என்னை கொண்டு ஒரு விளக்கத்தை கொடுப்பார், அது உங்களுக்கு நல்ல உறுதியா இருக்கும். ஏன்னா நீங்க என்கிட்ட கேட்கல, நான் உங்கள்ட்ட இப்படி ஒரு கேள்வி இருக்குன்னு எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியும். ஆனா கர்த்தரே உங்க கேள்விக்கு ஒரு பதில் கொடுக்கும் போது உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், இது கர்த்தர் தந்த விளக்கம். அல்லேலூயா. என் அனுபவத்தோட சொல்றேன், ஆரம்ப நாட்களில் நான் இது போல சில சந்தேகங்களை சிலர்கிட்ட கேட்க போனா அவர் ஒரு சொல்லுவாரு, இன்னொருத்திட்ட போனா அவர் இன்னொன்று சொல்லுவாரு, அதுவே பெரிய குழப்பமா முடிஞ்சிடும். இப்ப யார் சொன்னது உண்மைன்னு நமக்கு பெரிய குழப்பம். அதனால கர்த்தர் என்ன நடத்தின பாதை இன்னைக்கும் அந்த பாதை தான். கேட்கறது தப்பு இல்லை, ஆனா கேட்டு குழம்பி போக கூடாது. அப்படி குழப்பம் வந்தா ஒரேடியா அந்த ஃபைனல் டிசிஷன் கர்த்தருடையது, கர்த்தர் கையில விட்டுருங்க. ஆண்டவரே இதுக்கு ஒரு விளக்கத்தை எனக்கு தாரும்,
கொஞ்ச நாள் பொறுத்துருங்க, ஆண்டவர் ஏதாவது ஒரு முறையில் உங்களுக்கு அதுக்கு ஒரு விளக்கத்தை தருவார். அல்லேலூயா. விளக்கம் தர்றது ஆச்சரியமா இருக்கும். சில வேளை நான் பேசும், நான் என்னை போல ஆவியை பெற்ற பிரசங்கிமார் பேசும் பொழுது உங்களுக்கு அந்த ஆவிக்குரிய விளக்கம் வரும். சில சமயம் சொப்பனங்கள் மூலம் விளக்குவார், தரிசனம் மூலம் விளக்குவார். சில சமயம் உள்ளுணர்விலே அவரே சில சிந்தனை நமக்கு தருவார், அதிலே அதோடைய விளக்கம் வரும். சில சமயம் நான் வாசித்துட்டு இருக்கிற அதே பைபிளில் இன்னொரு வசனத்தின் மூலம் இதுக்குரிய பதிலை தருவார். இன்னும் சில வேளை ஒரு பதிலும் வராது, உங்களை நடத்துகிற அந்த அனுபவத்திலேயே அந்த பாடத்தை நீங்க படிப்பீங்க. அல்லேலூயா. இப்படி பல முறைகளில் கத்தர் செய்கிறார். அல்லது இன்னொருடைய வாழ்க்கையுடைய காரியத்தை நம்ம கேள்விப்படுவோம், அதுல இருந்து நம்ம கேள்விக்கு பதில் வரும். இப்படி கர்த்தர் விளக்கம் தருவார், பதில் தருவார். அல்லேலூயா. எனவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சுவிசேஷத்திற்கு உடன் பங்காளிகளாயிருங்கள். இரண்டாவது பிலிப்பியர் 2:1 ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியின் ஐக்கியம், இங்கே சுவிசேஷத்துக்கு உடன்பட்டவர்களா இருக்கிறது போல ஆவியிலே உடன்பட்டவர்களாய் மாறுங்கள். ஆவியிலே, ஃபெலோஷிப் இன் தி ஸ்பிரிட், ஆவியிலே ஒரு உடன்பட்டவர்களாக மாறுங்கள் என்று சொல்லுகிறார். விசுவாசிகள், தேவ பிள்ளைகள் சுவிசேஷத்துக்கு எப்படி உடன்பட்டவர்களாக இருக்கின்றோமோ அதே போலவே ஆவியில் உடன்பட்டவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். எல்லாம் கவனிக்கிறீங்களா? ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆவியில் உடன்பட்டவர்களாக இருக்கணும். இதுக்கும் ரெண்டு காரியத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். ஒன்று, 2 Corinthians 13:14 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். 13:14 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். பரிசுத்த ஆவியாகிய தெய்வத்தோடு உள்ள ஐக்கியம், அந்த ஐக்கியத்தை சொல்லியிருக்கு. ஆவியில் ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவரோடு உள்ள உடன்பாடு. அந்த ஆவிக்குள்ளாக, பரிசுத்த ஆவிக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவோடும் உள்ள ஐக்கியம், அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளாக தேவ ஊழியர்களோடும் சக விசுவாசிகளோடும் உள்ள ஐக்கியம், இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய குடும்பம், ஒரு ஆவிக்குரிய பேர் ஐக்கியம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய ஒரு ஐக்கியம்னு சொல்லும் பொழுது, இந்த பரிசுத்த ஆவியை பெற்று அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே வாழும் பொழுது அந்த ஆவியின் மூலம் இயேசு கிறிஸ்துவோடும் அவருடைய பிதாவோடும் நமக்கு ஒரு ஐக்கியம் கிடைக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரர்களோடும் அவருடைய விசுவாசிகளோடும் நமக்கு ஒரு பெரிய ஐக்கியம் கிடைக்கிறது. இப்படி ரெண்டு பக்கத்திலும் ஒரு அருமையான ஐக்கியத்தின் நடுவிலே நாம் பலப்பட்டு நிற்கிறோம். ஹல்லேலூயா. இதிலே கடைசி வரை இருக்கணும். இந்த ஐக்கியத்துல குழம்பி கொண்டு இருக்க கூடாது. ஆரம்பத்திலே கர்த்தரை அதிகமாக நேசித்து கர்த்தரோட ஐக்கியம் வைத்திருந்தோம், அந்த ஐக்கியம் வர வர குறையக்கூடாது. அந்த ஐக்கியம் இன்னும் கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அதுபோல ஆரம்பத்திலே கர்த்தருடைய ஊழியர்களை நேசிப்போம், கனம் பண்ணுவோம், வர வர அந்த கர்த்தருடைய ஊழியர்களை நேசிக்கிற அன்பும் அது கொடுக்கிற கனமும் குறையக்கூடாது, அது கூட வேண்டும். அல்லேலூயா. ஆரம்பத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளை நம்ம நேசிப்போம், அன்பு பாராட்டுவோம், அவர்களை விசாரிப்போம், அவர்களோடு ரொம்ப நம்ம விருப்பமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருப்போம். போக போக அது ஒரு வித்தியாசமாக மாறுது. இதெல்லாம் சாத்தான் செய்கிற வேலை. நாம் வந்து நினைப்போம், அவங்க வாழ்க்கை சரியில்லை, இவங்க வாழ்க்கை சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. இது ஒரு பிசாசுடைய தந்திரம். இப்படியே சொல்லி சொல்லி நம்மை இந்த ஐக்கியத்தை விட்டு வெளியாக்குவது பிசாசனுடைய தந்திர வேலை, சதி வேலை. அநேகர் இதிலே ஆகியிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு புரியும்படி சொல்லுகிறேன். இந்த ஊழியத்தில் வந்த ஆரம்பத்தில் நான் ரொம்ப குழம்பி போன நாட்கள் உண்டு. நான் வந்து பார்க்கும் பொழுது ஒரு சிலருடைய சுபாவங்களை பார்த்தா நம்ம நினைப்போம், வெள்ளையும் வெள்ளையும் போட்டால் எல்லாரும் அப்படியே உள்ளத்துலேயும் வெள்ளையாக இருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். அது நினச்சிட்டு வந்து பார்த்தா இல்லை, சிலரை பார்த்தா அப்படி இல்லை. சிலர் நல்லா இருக்கிறாங்க, வெள்ளையும் வெள்ளையும் போட்டிருக்கிறத விட அதிக வெள்ளை உள்ளத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படி உள்ள அநேக தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே. ஹல்லேலூயா. ஆனால் எல்லாரும் அல்ல. சிலரை பார்க்கும்போது வெளியே தான் வெள்ளையும் வெள்ளையும் போட்டிருக்காங்க, ஆனால் சில வேளை அவங்க செய்கிற வேலைகளை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்போது ரொம்ப நமக்கு இடரல். எனக்கெல்லாம் ஆரம்பத்தில் ரொம்ப இடரலாச்சு. என்ன இப்படி நம்ம வந்திருக்கோம், நம்ம இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமா, என்ன ஆச்சு, ஒரே குழப்பமாக இருக்கும் சில வேளை. அப்பொழுது தான் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுடைய
பின்னணிகள், சரித்திரங்கள், மோசே அவர்களை நடத்தின அனுபவங்கள், அந்த மாதிரி டாபிக்ஸை எனக்கு படிக்கும்படியான வாய்ப்புகள் தந்தார். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி இந்த மக்கள் கரடு முரடான மக்கள் தான், ஆனால் இந்த மக்களைத்தான் தேவன் தமக்காக தெரிந்து கொண்டு அவருடைய கரடு முரடெல்லாம் மாற்றி அவர்களை பாலிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்கனவே நல்ல பாலிஷான ஆட்கள் சிலர் இருக்கிறாங்க சுபாவத்தில், ரொம்ப அன்பு, வார்த்தையில ஒன்றும் தப்பே வராது, தப்புன்னா அடுத்தவங்களை காயப்படுத்தாம பேசுவாங்க, நோகாம பேசுவாங்க, நோகாம நடந்துக்கிடுவாங்க, எறும்புக்கு கூட நோகாம நடப்பாங்க. ஆனா சில வேளை அண்டர் கிரவுண்ட்ல அவங்க செய்யற வேலையை பார்த்தா நோகாமலே செய்ய வேண்டியதை செய்து விடுவார்கள். கத்திரி சோதரம் அப்படிலாம் இருக்கும், சரி அதை விட்டுருவோம். உலகத்து மனிதர்கள் என்னதான் நோகாம பழம் போல வாழ்ந்தாலும் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருவதில்லை, காரணம் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். இயேசு கிறிஸ்து சொன்ன சத்திய உபதேசத்துக்கு கீழ்படியல. அதனால அவர்கள் எவ்வளவு நல்லவர்களா வாழ்ந்தாலும் பிரயோஜனம் என்ன? உலகத்துல நல்லவர்களா இருக்கலாம், நித்தியத்தில் அவர்களுக்கு லாபம் என்ன? அதே வேளையில உலகத்துல ஒரு முள்ளு செடிகளா இருந்த நம்மை, நம்ம எல்லாம் உலகத்துல எப்படி இருந்தோம்? முள்ளு செடி கிட்ட வந்து ஒருத்தன் வந்தா குத்தி போடுவோம், வார்த்தையினால குத்தி போடுவோம், வாழ்க்கை ரொம்ப கரடுமுரடான வாழ்க்கை நமக்கெல்லாம். அப்படிப்பட்ட வாழ்க்கைகளை தேவன் தெரிந்தெடுத்து நம்மை இப்பொழுது அழகிய செடிகளாய் வளர்த்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஒரு நாள் பாவிகளா இருந்த நாம், துன்மார்க்கர்களா இருந்த நாம், கெட்ட வார்த்தை பேசுறவர்களா இருந்த நாம், அடிக்கிறவர்களாக இருந்த நாம், கெட்டவர்களா இருந்த நாம், முரட்டு குணம் உள்ளவர்களா இருந்த நம்மை கர்த்தர் தமது இரத்தத்துக்குள்ளே மீட்டெடுத்து அந்த முரட்டுத்தனத்தை எல்லாம் மாற்றி 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 தேவ சாயலும் திவ்ய சுபாவமும் நமக்குள் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். அதனால எடுத்த எடுப்புல ரட்சிக்கப்பட்ட உடனே முள்ளு செடி பச்சை செடியா மாறிடான், கொஞ்சம் கொஞ்சமா தான் துளுத்து வளர்ந்து 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 என்ன செய்யும்? கனி கொடுக்கும். அப்ப அந்த பீரியட்ல நம்ம பார்க்கும்போது இதுல முள்ளு இருக்கே, இதுல கொஞ்சம் காஞ்சிருக்கே, அப்படி பார்க்க ஆரம்பிச்சா சரி வராது. அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட செடி, அது தேவனால் அது மறுரூபம் ஆக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஆனா எடுத்த எடுப்புல ஒரு மாசத்திலேயோ ஒரு அஞ்சு வருஷத்திலேயோ பத்து வருஷத்திலேயோ எல்லாம் ஆகிடாது, அது ஒரு ஜீவகால வேலை. கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கின்றார். அல்லேலூயா. எனவே தான் இந்த தேவஜனத்தை பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சொல்லி கொண்டிருக்க கூடாது. அந்த குற்றங்கள் அவருடைய வாழ்க்கையில இருக்கிறது கர்த்தரை திருத்தி 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 சமப்படுத்துறார். இனி சில வீழ்ச்சிகளும் உண்டு, இல்லை என்று சொல்ல முடியாது. மனுஷன் தானே, நாலு அடி முன்ன போவான், ஒரு அடி சரிக்கிடுவான். அப்ப நாலு அடி அவன் முன்ன நிற்கும் பொழுது அவனை நாம் அப்படி பார்த்தோம், போன வருஷம் அவருடைய ஜீவிதம் இப்படி இருந்துச்சு, ஓ நாலு அடி முன்னால நின்னாரு, இந்த வருஷம் ஒரு அடி கீழே வந்துட்டார். ஆனா மொத்தம் பழைய நிலைமைக்கு இப்ப மூணு அடி முன்னால நிக்கிறாரு, அதை பார்க்க மாட்டாங்க. முன்ன இவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இன்னைக்கு மூணு அடி முன்ன நிக்கிறாருன்னு பார்க்க மாட்டான், போன வருஷத்து நிலைமைக்கு இப்ப என்ன பண்ணி இருக்கிறாரு பாருங்கள். மூணு அடி முன்னால நிக்கிறாருன்னு பார்க்க மாட்டாங்க, ஒரு அடி பின்னால வந்துட்டாருன்னுள்ளதான் பார்ப்போம். இப்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சா உடனே எல்லாரும் பார்த்தாலும் நமக்கு பிடிக்காது, அவன் பின்மாற்றக்காரன், இவன் தோல்வி உள்ளவன், அவனுக்கு அது இல்லை, இவனுக்கு இது இல்லை. ஒருத்தரையும் நேசிக்க மாட்டோம், ஒருத்தரையும் மதிக்க மாட்டோம். அது ஒரு கெட்ட தன்மை உள்ளத்துல உருவாகி அப்புறம் நான் தான் எல்லாத்துக்கும், நான் தான் நான் தான்ங்கிற பெருமை, ஒரு தனக்கு தானே ஒரு அடைத்து வைத்த அனுபவம், இதெல்லாம் ரொம்ப தீமை இருக்கிறது. எனவே நாம் கவனிக்க வேண்டும், அந்த பரிசுத்த ஆவிக்குள் இருக்கிற ஐக்கியம், அந்த ஐக்கியத்தை கனம் பண்ணணும். அந்த ஐக்கியத்திலே தேவன் ஒரு பக்கம், மனுஷன் மறுபக்கம், இந்த ரெண்டும் நம்ம ஒண்ணு போல சந்தோஷமா போகணும். தேவனோடு நல்ல ஐக்கியமா இருக்கணும், தேவ பிள்ளைகளோடும் நாம என்ன இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். ஒருவருக்காக ஒருவர் ஜபிக்கணும், ஒருவரை ஒரு விசாரிக்கணும், மனசுல ஒருவரை ஒருவர் நேசிக்கணும், மனசுல கனம் பண்ணணும், மதிக்கணும், இது என் சகோதரன், இது என் சகோதரி என்ற ஒரு கனம் இருக்கணும். சும்மா ஏனோன்னு நினைக்க கூடாது, அவங்கள பார்த்து பேசட்டா இப்ப என்ன, அப்படி போக கூடாது. சரி ஒரு அஞ்சு நிமிஷம் சர்ச்சு முடிச்ச உடனே நம்ம நிப்போம், நாலு பேரை பார்த்து பேசிட்டு சந்தோஷப்பட்டு போவோம், அதுதான் அந்த நல்ல உள்ளம். இல்லைனா நான் போறேன் என் பாட்டுக்கு, அப்படி நம்ம போக கூடாது. நம்ம சொந்தக்கார வீட்டுல கல்யாண வீட்டுல போனா போயாச்சு, உடனே போய் எங்க சாப்பாடு இடம் இருக்குன்னு பார்த்து ஓடி போய் சாப்பிட்டுட்டு ஓடி போய் வந்துருவோமா? வரமாட்டோம். அங்க போய் மாமி, மாமா, சித்தப்பா, அவ எங்க, இவன் எங்க, எவ்வளவு விசாரிக்கிறோம், எவ்வளவு நேரம் அங்க நிக்கிறோம், கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆவிக்குரிய என்ன சபைன்னா முடிஞ்ச உடனே என்ன செய்திடறோம், இங்க முடிவுக்குள்ள அங்க பாய்ந்து ஓடிடணும், மேல வசதியா ராம்ப் போய் போட்டு விட்டுருக்கலாம், படி ஏற வேண்டாம், கத்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த மாதிரி போகாதீங்க, ஸ்தோத்திரம். லீடர்ஸ் எல்லாம் நிற்கிறார்கள்னு நான் நம்புறேன்,
சில வேளை இடையில இடையில டெய்லி லீடர்ஸை போட்டு சொல்லிட்டு இருக்க முடியாது. லீடர்ஸ் என்னத்துமா போடும் போதே போய் நின்றுவாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அவங்களோட கொஞ்சம் பேசுங்க, உங்க மக்களோட கொஞ்சம் பேசுங்க. ஒரு 5 நிமிஷம் கத்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷப்பட்டு கடந்து போனால் அது ஒரு ஆசீர்வாதம், அது உங்களுக்குள்ள பெரிய மறுரூபத்தை கொண்டு வரும். நீங்க செஞ்சு பாருங்க, ஒரு 3 வாரம் தொடர்ந்து செஞ்சு பாருங்க, அந்த வித்தியாசத்தை நீங்க பாப்பீங்க, உங்க உள்ளத்திலே பெரிய மாற்றங்கள் வரும். அல்லேலூயா, கத்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் அங்க உட்கார்ந்து இருக்காங்க தெரியுமா? சிலருடைய காரியங்களை கேட்கும் போது நம்முடைய கண்ணுகள் கண்ணீர் வரும். அவ்வளவு வேதனையோடு இதே இடத்துல நம்மளோட ஒரே பாயில வந்து உட்கார்ந்து ஆராதிக்கிறார். கைவிடப்பட்ட நிலையிலே, வாழ்க்கை எதிர்காலம் என்ன என்ற கேள்விக்குறியோடு உள்ள நிலைகளில் எத்தனையோ பேர் இதே கூட்டத்தில் நம்முடைய சகோதரர் சகோதரராக வந்து உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு நாளாகிலும் கையை கொடுத்து விசாரிச்சிங்களா? அன்பு பாராட்டுனீங்களா? அப்ப எதுக்காக அவர்கள் இங்கே வருகிறார்கள்? தேவனை பார்க்க வருகிறார்கள். சரிதான், தேவனை பார்க்கிறவர்கள் இந்த தேவ பிள்ளைகளையும் பார்க்க வேண்டாமா? தேவனுடைய அன்பை பெறுகிறவர்கள் தேவ பிள்ளைகளுடைய அன்பையும் கூட பெற வேண்டாமா? அதான் நமக்கு சாட்சி. அந்த அனுபவத்தில் இருக்க வேணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியினாலே ஒரு ஐக்கியம். அது மட்டுமல்ல, ரெண்டாவது இந்த ஆவியின் ஐக்கியத்தில் வரக்கூடிய கொலோசையர் 3:12-14 வரை உள்ள தன்மைகளை படிக்கிறோம். தாங்கணும், ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும், பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை என்ன செய்து கொள்ளணும்? தரித்து கொள்ளும். அப்பதான் இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்திலே நாம் பலமாய் நிற்க முடியும். ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தில் நாம் வெளிப்படுத்த வேண்டிய நல்ல சுபாவங்கள், தன்மைகள் இதில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தன்மைகளை நம்ம வெளிப்படுத்தி ஒருவரை ஒரு தாங்குகிறவர்களாகவும், ஒருவருக்கு ஒருவர் குறைபாடு உண்டுன்னா கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல் அவர்களை என்ன செய்யணும்? மன்னிக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பகையோ விரோதமோ வச்சுட்டு இருக்கவே கூடாது. அதை மனசை விட்டு எடுத்து போட்டுறணும். கிறிஸ்து என் பாவத்தை எப்படி மன்னித்தாரோ அதுபோல என் சகோதரன் எனக்கு விரோதமா செய்ததை நான் மன்னிக்கிறேன், மன்னித்து விடணும். நமக்கு நாம் மன்னிக்காவிட்டால் கர்த்தரும் நமக்கு அந்த மன்னிப்பை தரமாட்டார். ஏற்கனவே என்னுடைய பாவங்களை மன்னிச்சிருக்கிறாரு. ஆனா அந்த மன்னிப்பினுடைய ஆசீர்வாதம் நமக்கு தொடர்ந்து வரணும்னா நாம தொடர்ந்து மற்றவர்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும்? கண்டிப்பாக மன்னித்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும், அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாடுகளின் ஐக்கியம். பாடுகளுக்கு, கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நாம் உடன்பட வேண்டும். சுவிசேஷத்துக்கு உடன்பட வேண்டும். ஆவியின் ஐக்கியத்திலே ஆவிக்கு நாம் உடன்பட வேண்டும். அதே போல 3வது, கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை நிமித்தம் கிறிஸ்துவின் துரத்த பாடுகளுக்கு என்ன செய்ய வேண்டுமா சொல்லுங்க? உடன்படணும். ஹலலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஹலலூயா. பாடுகள் உண்டு. பாடுகள் 1, கிறிஸ்துவி நிமித்தம் வரும் பாடுகள். கிறிஸ்துவி நிமித்தம் வரும் பாடுகள். இந்த பாடுகளிலே அவருக்கு உடன் பங்காளி ஆகணும். எல்லாரும் இதை நம்ம கவனிக்க வேண்டும். ஞானஸ்தானத்திலே நாம் கிறிஸ்துவோடு கூட என்ன செய்யப்படுகிறோம்? அடக்கம் பண்ணப்படுகிறோம், அவரோடு கூட உயிர்த்தெழும்புகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 6:5 சொல்லுகிறது, அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்படுகிறோம், ஆகவே அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுவோம். அப்போ ஞானஸ்தானம் பெற்றாலே அடுத்தது வர்றது பாடுகள் தான். நல்லா கவனிங்க, என்ன இவர் இப்படி சொல்றாரு, அப்ப ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாதோ? இல்லை, ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறினார். அடுத்தது நடந்தது என்ன? அவர் பிசாசினால் சோதிக்கப்படும்படி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஞானஸ்தானம் எடுத்தோன்னா அடுத்து என்ன வருது? சோதனை. பிசாசு வந்து குறுக்கிடுகிறான், இது எல்லாருக்கும் வரும். ஞானஸ்தானம் பெற்ற உடனே எல்லா ஆசீர்வாதமும் நடக்கும் அப்படி நினைச்சுக்கல. தவறான இதுக்கு நம்ம உபதேசத்துக்கு இது பண்ணக்கூடாது. தேவன் ஆசீர்வதிப்பார், உண்மை. ஆனா ஆசீர்வாதம் என்பது 2 விதம், 1 நித்திய ஆசீர்வாதம், 1 பூமிக்குரிய ஆசீர்வாதம். ரெண்டையும் கர்த்தர் தருவார். அதே வேளையிலே நமக்கு சில பாடுகள் வழி நடத்துகிறார். எதிலே பாடுகள்? இந்த வசனத்தை கை கொண்டு வாழ்க்கை வாழுகிறதுல அநேக பாடுகள். மற்றவர்களை போல உல்லாசமா வாழ முடியாது, மனம் போல வாழ முடியாது, பல காரியத்துல கட்டுப்பாடுகள்.
அப்ப அது ஒரு பாடு. இந்த பாடுகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவோடு, கிறிஸ்துவின் பாடுகள், அந்த பாடுகளை நாம் பாடணும். நாம் இயேசுக்காய் வாழும் போது இயேசுக்காய் அனுபவிக்கும் பாடுகள். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்து நிமித்தம் அவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது வருகின்ற அநேக பாடுகள். ஒரு சின்ன ஒரு ஊழியத்தை நீங்க செய்தாலும் அதுல எத்தனையோ பாடுகள் உங்களுக்கு உண்டு. அதுல டைம் செலவு பண்ணணும், ஆயத்தமாகணும், பலர் சொல்லுகிற நிந்தைகள் எல்லாம் சகிக்கணும், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா இருப்பாக, எல்லாத்தையும் பொறுக்கணும். இப்படி அநேக பாடுகள் உங்களுக்கு உண்டு. கர்த்தருக்கு ஊழியம் செய்யற எல்லாருக்கும் பலவித பாடுகள் உண்டு. கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிறதில் வருகிற பாடுகள், அந்த பாடுகள் சகிக்கணும். அதுபோல கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற காரியங்கள் உள்ள பாடுகள் சகிக்கணும். இந்த பாடுகளை நம்ம சகிக்கும் போதுதான் அவருடைய பாடுகளோடு நமக்கு ஐக்கியம். ஹல்லேலூயா. நாம ஒவ்வொருத்தரும் சிலுவையில ஏறி பாடுபட வேண்டிய தேவையில்லை. இயேசு சிலுவையின் பாடுகளை சுமந்து விட்டார். ஆனால் அந்த இயேசுவின் பாடுகள் நமக்கு ஒரு பங்கு வகிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடுகளை நீங்கள் சகித்து தான் ஆகணும். அந்த பாடு படமாட்டேன்னு சொன்னா நீங்கள் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட மகிமையும் அடைவீர்கள். ரோமர் 8:17 சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 Corinthians 1:5 சொல்லுது, கிறிஸ்துவின் பாடுகள் நம்மிடத்தில் பெருகுவது போல கிறிஸ்துவின் ஆறுதலும் நம்மிடத்தில் பெருகிறதுன்னு சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 Peter 4:13 சொல்லுகிறது, அவருடைய பாடுகளுக்கு நம் பங்காளிகளானோம் என்று சொல்லுகிறது. கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகள். இந்த உலகத்தில் கிறிஸ்து பாடுபட்டார், நாமும் கிறிஸ்துவுக்காய் பாடுபடுவோம். நித்தியத்தில் கிறிஸ்து மகிமைப்படுகிறார், நாமும் அவரோடு கூட மகிமைப்படுவோம். ஹல்லேலூயா. இந்த நல்ல கண்ணோட்டத்தோட இருங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்றதே உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக. அது தப்பு. இயேசுவை ஏற்றுக்கொண்டா நிறைய பணம் தருவார், இயேசுவை ஏற்றுக்கொண்டா வீடு கட்டி தருவார், இயேசுவை ஏற்றுக்கொண்டா அதை தருவார் இதை தருவார்னு உலகத்திலே அழிந்து போகும் பொருட்களை மட்டும் கண் முன்னால வைத்து அதுக்காக இயேசு, அதுக்காக சுவிசேஷம், அதுக்காக ஜபம் என்றால் அது சரியல்ல. அது பூமியோடு முடிஞ்சு போகக்கூடிய காரியம். நாமோ மரணத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற நித்திய வாழ்வுக்காகத்தான் இந்த இயேசுவை பின்தொடர்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அவர் அதோடு கூட இந்த உலகத்திலும் நன்மைகளை நமக்கு வழங்காமல் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நமக்கு முதன்மையானது பரலோக ராஜ்யம், தேவனுடைய நீதி, தேவனுடைய நித்தியம். அதை நாம் கவனத்தில் வைத்து அதற்காக இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அப்பொழுது இந்த உலகத்தில் அதற்காக வருகிற பாடுகளை நாம் அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாடுகள் அனுபவிக்க முடியலன்னா மேன்மை கிடைக்காது. தாவீது ராஜ மேன்மை அவனுக்கு கொடுக்கப்பட்டது, அபிஷேகத்தினாலே கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை அவன் அடையும்படி காட்டுக்குள் வாழ்ந்து பல பாடுகளை சகித்தான். யோனத்தானுக்கு நல்லா தெரியும் இந்த தாவீது நாளைக்கு ராஜாவா வரப்போறான் என்று தெரிந்தும் அவனோடு கூட பாடு சகிக்க அவன் ஆயத்தம் இல்லை. அதனால அவன் தாவீதோடு ஒப்பந்தம் பண்றான், நீர் ராஜாவாகும் போது நான் உனக்கு 2nd ஸ்தானத்துல உட்காருவேன்னு சொன்னான். சரின்னு சொன்னான் தாவீது. ஆனா இப்ப நீர் பாடுபடும் பொழுது நான் உன்னோட கூட நிற்பேன்னு சொல்ல தவறிட்டான். பாடுபடும் போது நான் உன் கூட நிக்க மாட்டேன், நான் சவுல் ராஜா எங்க அப்பாவோட அரண்மனையில சந்தோஷமா இருப்பேன்னு அங்க போனான். கடைசியில அவன் அப்பாவோட அழிந்து போனான். தாவீதோடு அரசாளை அரசாள் அவனுக்கு கொடுத்து வைக்கவில்லை. காரணம் என்ன? பாடு செய்ய ஆயத்தம் இல்லை, ஆளுகை செய்ய மட்டும் ஆயத்தமா இருந்தான், அவனுக்கு அது கிடைக்கல. ஆனபடினால கிறிஸ்துவின் பாடுகளை தள்ளிவிட்டு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களை மட்டும் சுதந்திரிக்கணும்னு நினைச்சா யோனத்தான மாதிரிதான் வரும். எனவே யாரும் அப்படி செய்யக்கூடாது. நாம பாட கேட்டு வாங்கணும்னு நான் சொல்ல வரல. பாடு தாரும் பாடு தாரும்னு ஒருத்தரும் கேட்காண்டா, அப்படி கேட்கக்கூடாது. ஆனால் வரும் பாடுகளை கிறிஸ்துவுக்காக சந்தோஷமா சகிக்கணும். ஹல்லேலூயா. அந்த பாடுகளின் நடுவில் சங்கீதம் பாடுகிற ஒரு தைரியம் இருக்க வேண்டும். அழுது புலம்பி பாடு சகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாடுகள் அனைத்தும் கர்த்தருக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக சகிக்கிறேன். நான் பாவம் செய்து பாடுபடல, நீதி நிமித்தம் பாடுபடுகிறேன். ஹல்லேலூயா. அதை தைரியமா நம்ம சகிக்கும் போது அதிலே ஆசீர்வாதம் உண்டு. கடைசியாக பிலிப்பியர் 4:14-15 வாசியுங்கள். ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடு உடன்பட்டது நலமாயிருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கெதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே இல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இங்கே பிலிப்பி சபைக்கு ஒரு ஸ்பெஷல் உடன்பாடு ஒன்று இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியத்திலே அவர்கள் ஊழியத்தை தாங்குகிற ஒரு உடன்பாடு, ஊழியத்துக்காய் கொடுக்கிறது. இந்த அனுபவங்கள் பவுலுக்கு 2 தடவை அவர்கள் காணிக்கை அனுப்பினார்கள் என்று பவுல் சொல்லுகிறார். பவுல் அதை வசனமாகவே எழுதி வைத்திருக்கிறார்.
வேற எந்த சபையை குறித்தும் பவுல் இப்படி எழுதல. எத்தனையோ சபைகளை ஸ்தாபித்தார், எத்தனையோ சபைகளிலே அவர் ஊழியம் செய்தார். ஆனா பிலிப்பி சபையார் தங்கள் சபையில் இருக்கும் பொழுது மட்டுமல்ல, அவர் வேறு பட்டணங்களுக்கு போன பிறகும் ரெண்டு தரம் அவருக்கு அனுப்பினார்கள். அப்போ அவர் சொல்லுறார், நீங்கள் ஊழியர்களை தாங்கும் விஷயத்திலே, ஊழியர்களோடு உள்ள காரியத்தில், ஊழியத்துக்காக கொடுக்கும் விஷயத்திலும் உடன்பட்டவர்கள். அல்லேலூயா. எனவே நாமும் கர்த்தருடைய ஊழியத்துக்காக கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். நமக்கு இவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது, ஆனால் அதிலெல்லாம் முதன்மையானது கர்த்தருடைய ஊழியம். ஊழியத்துக்காக நான் என்ன செய்யலாம், ஊழியத்துக்காக நான் என்ன செய்யலாம், அப்படி ஒரு ஒரு சிந்தையிலே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாளிலே நம்மோடு ஆராதிக்கிற ஒரு சகோதரன் வந்து பேசிக்கொண்டே இருந்தார், இந்த லேண்ட் விஷயத்தை பேசிக்கொண்டே இருந்தார். அப்போ அவர் எடுக்கிற சில முயற்சிகளை சொன்ன பொழுது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்து, ஒரு பக்கம் அவர் சொன்ன காரியத்தை நினைக்கும் போது கண்கள் கலங்கினது. சொன்னா, பாஸ்டர் நான் எவ்வளவு கொடுக்கணும்னு விரும்ப, இந்த காரை வித்து கொடுத்துடலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, காரை வித்து கொடுக்கணும்னு இல்லை, ஆனா அவருடைய உள்ளம் எங்க போகுது பாத்தீங்களா? காரை வித்து கொடுத்துருவோமா, அதை செய்துருவோமா, இதை செய்துருவோமா, அதுதான் ஒரு சுவிசேஷத்திலே இந்த ஊழியத்திலே உள்ள கொடுக்கல் வாங்கல் உடன்பாடு. அல்லேலூயா. இது நமக்கு இருக்கணும். கர்த்தருடைய ஊழியத்துக்காக எதை செய்யலாம், எதை செய்யலாம், அந்த ஆசை இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கும் அதிகமாய் கொடுக்கும் திராணியை தருவார். அல்லேலூயா. நான் அடிக்கடி ஜெபிக்கிறது உண்டு, ஆண்டவரே என் கைகளில் அதிகமா தாரும். எதுக்கு? எனக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு இல்லை, என் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு இல்லை, ஊழியர்களுக்கு நான் நிறைய கொடுக்க விரும்புகிறேன், ஊழியங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன், எனக்கு அதிகமாக தாரும் ஆண்டவரேன்னு வெக்கமில்லாமல் நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். அல்லேலூயா. நீங்கள் எல்லாருமே கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் கேட்கறதுக்கு நமக்கு வெக்கம் கிடையாது. ஒரு நாள் ஒரு நம்முடைய கிளை சபையிலேருந்து ஒரு விசுவாசி வந்தார். வந்திருக்கும் பொழுது ஊழியத்தின் காரியங்களை பேசிக்கொண்டு இருக்கும்போது அவர் சொன்னார், பாஸ்டர் டெய்லி நம்ம ஸ்தாபனத்துக்கு ஆண்டவர் 10 கோடி தரணும்னு ஜோம் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கே தூக்கி வாரி போட்டு, நான் கூட அந்த லெவலுக்கு போகலன்னு. நான் இப்படி 10 கோடி கேட்குற லெவலுக்கு இன்னும் இம்ப்ரூவ் ஆகலை. ஆனால் அவர் டெய்லி ஸ்தாபனத்துடைய தேவை, நீங்கள் பத்திரிகையிலலாம் போடும்போது நான் ஓரளவு கணக்கு போட்டு பார்க்கேன், இது லட்சங்களில் நிற்காது, இது கோடிகளில் தான் போகுது. அதனால் நான் இப்போவுமே ஆண்டவர்கிட்ட கேட்டுட்ருக்கேன், டெய்லி 10 கோடி தாரம். அதுலேருந்து இப்போ நானும் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளோ தூரம் அந்த ஊழியத்திற்காக கொடுக்கணும், ஊழியத்தை வளரணும் என்கிற ஆசை. அதான் பவுல் பிலிப்பி சபையை பற்றி அப்படி எழுதி வைத்தார், நீங்கள் மாத்திரம் இந்த விஷயத்தில் என்னோடு என்ன செய்தீர்கள், உடன்பட்டீர்கள். அல்லேலூயா. சில இடத்துல பாவம் ரொம்ப சங்கடம், ஊழியர் அப்படியே தனியே விட்டுருவாங்க, அவர் என்னும் பார்த்துக்கிடட்டும் சொல்லி. அப்படி அல்ல, பவுலை இது பிலிப்பி சபையார் கைவிட்டு விடவில்லை. அவர் அங்கே இருந்தாலும் இன்னொரு இடத்துக்கு போனாலும் அவரை தாங்கினார்கள். அவரை தாங்குவது பர்சனல் காரியம் அல்ல, கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கினார்கள். ஹல்லேலூயா. இந்த நல்ல அனுபவங்கள் சுவிசேஷத்துக்கு உடனாளிகளாக. அது மட்டுமல்ல, சுவிசேஷத்திலே உடன் பங்காளிகளாக இருக்கும் பொழுது ஆவியில் உடன் பங்காளிகளாக. அது மட்டுமல்ல, ஆவியில் உடன் பங்காளிகளாக நாம் இருக்கும் பொழுது கிறிஸ்துவின் பாடுகளில் பங்காளிகளாக. அது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்காய் கொடுப்பதில் வெறும் பணம் அல்ல, நம்மையே கொடுக்கணும், நம்முடைய பிள்ளைகளை ஊழியத்துக்கு கொடுக்கணும், நம்முடைய இடங்களை ஊழியத்துக்கு கொடுக்கணும், நம்முடைய பணங்களை ஊழியத்துக்கு கொடுக்கணும், எதது நம்முடைய சமயங்களை ஊழியத்துக்கு கொடுக்கணும், கர்த்தருக்காக என்ன செய்ய முடியும் என்று துடிதுடி போடு. அந்த கொடுப்பதில் கடைசி வரை ஒரு உடன்பட்டவர்களாக இந்த அனுபவத்தில் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். இந்த வேளையிலே நான் இந்த 4 காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்டி ஜெபித்து முடிக்கப் போகிறேன். ஆனால் அருமையானவர்களே, இந்த 4 காரியத்தையும் நீங்கள் ஒரு வார்த்தை மனதில் எடுத்து வாய் திறந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். முதலாவது, சுவிசேஷத்துக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்பாட்டை குறித்து ஒரு நிமிஷம் சிந்தித்து ஒரு வார்த்தை கர்த்தரோடு கூட பேசுங்கள். சுவிசேஷத்தை புசிக்கிற அனுபவத்தில், உட்கொள்ளுகிற அனுபவத்தில், பைபிள் வாசிக்கிற அனுபவம், உபதேசம் கற்றுக்கொள்ளுகிற அனுபவங்கள் அதில் எப்படி இருக்கிறீங்க, அதை பற்றி ஒரு வார்த்தை ஆண்டவரிடத்தில் பேசுங்க. உள்ளதை உள்ளதென்று சொல்லி கிருபையை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கிறதில் நீங்கள் எந்த அளவுக்கு உடன்பட்டிருக்கிறீங்க? சுவிசேஷம் அறிவிக்கிறதுல, சுவிசேஷ ஊழியம், மிஷினரி ஊழியம், சிறுபிள்ளைகளுக்கான ஊழியம், வாலிபருக்கான ஊழியம், இதெல்லாமே சுவிசேஷத்தை எடுத்து இயம்பக்கூடிய ஊழியங்கள். பிரைஸ் த லார்ட். அதில் உங்கள் உடன்பாடு ஈடுபாடு என்ன? ஹல்லேலூயா. ஆவியின் ஐக்கியம் எந்த அளவுக்கு இருக்கிறது? தேவனோடு நாம் எந்த அளவுக்கு உடன்பட்டவர்களாக இருக்கின்றோம்?
தேவ பிள்ளைகளோடு எந்த அளவுக்கு நமக்கு உடன்பாடு இருக்கிறது. தேவ பிள்ளைகளை ஒருவேளை நேசிக்கிறதுக்கு பதில் வெறுத்து கொண்டிருக்கிறீங்கன்னா ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்பா, உங்க ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளை நான் அன்பு கூறாத குறை எனக்கு மன்னிங்கப்பா. உங்க ஆவியின் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளை நான் குறை சொன்ன குற்றத்தை எனக்கு மன்னிங்கப்பா, குறை பார்த்த குற்றத்தை எனக்கு மன்னிங்கப்பா. ஆண்டவரே, அந்த குறையெல்லாம் சரி பண்ணதானே நீ சபையில கூட்டி சேர்த்திருக்கிறீரப்பா. நானோ அவருடைய குறைகளை பெருசுபடுத்தி அன்பை விட்டுட்டேன்ப்பா, என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க, வாய் திறந்து பேசுங்க. ஆவியில் ஐக்கியத்தோடு, அதுதான் ஏக சிந்தை, ஒரு மனம் அங்கிருந்து தான் எழும்பி வரும். ஹல்லேலூயா. இரக்க குணம், நல்ல மன உருக்கம், சாந்தம், தயவு, இந்த நல்ல குணங்களோடு ஒருவருக்கொருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் தாங்கி, ப்ரைஸ் தி லார்ட், தாங்குங்கள். ஒருவர் பேரில் உங்களுக்கு குறைபாடு உண்டென்றால் அவர்களை கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னித்துருங்க. அந்த குறையை சுமந்து உங்கள் உள்ளத்தை வேதனைப்படுத்தி கொண்டு வாழாதிருங்கள். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு உடன் பங்காளிகள், வசனத்தின்படி வாழுகிறதில் வருகிற பாடுகள், ஊழியம் செய்கிறதில் வருகிற பாடுகள், ரெண்டு விதமான பாடுகள். இந்த ரெண்டிலும் நான் பங்காளி, நான் ஒரு பார்ட்னர். இயேசுவே, உங்கள் பாடுகளுக்கும் நான் ஒரு பார்ட்னர் ஆண்டவரேன், நான் பார்ட்னர் ஆண்டவரேன். ப்ரைஸ் தி லார்ட். வசனத்தின்படி வாழ்வேன், அதற்கு வருகிற பாடுகளை சகிப்பேன். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற காரியத்தில் வருகிற பாடுகளை பொறுமையோடு சகிப்பேன். அழுது கொண்டே சிலுவை சுமக்க மாட்டேன், பாடிக்கொண்டே சிலுவை சுமப்பேன், பாடிக்கொண்டே சுமப்பேனா. எனக்கு வரும், எனக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகிப்பேன், பாடுகளை சகிப்பேன். கொடுக்கல் வாங்கலிலே ஒரு உடன்பாடு, உடன்பாடு. கர்த்தருடைய காரியம் ஜெயமாய் நடக்கணும், கர்த்தருடைய காரியங்கள், ஊழியங்கள் ஜெயமாய் நடக்கணும், மிஷினரி ஊழியங்கள் நன்றாக நடக்கணும், அநாதைகளை போஷிக்கிற ஊழியங்கள், விதவைகளை தாங்குகிற ஊழியங்கள் நன்றாக நடக்கணும். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சபையின் ஊழியங்கள் நன்றாக நடக்கணும். எதுக்காக எனக்கு கொடுக்க முடியுமோ எல்லாத்துக்கும் கொடுக்க எனக்கு ஆசையப்பா, எல்லாத்துக்கும் கொடுக்கும்படி எனக்கு ஒரு திராணியை தாங்கப்பா. மனம் திறந்து கேட்டு பாருங்க, கர்த்தர் நிச்சயமாக தருவார். ஏன்னா கர்த்தருடைய தம்முடைய ஊழியங்களை விரிவாய் செய்ய விரும்புகிறபடியினாலே சந்தோஷமாக கேளுங்க. அப்பா, என் கையில் நிறைய தாங்கப்பா, நான் உங்கள் ஊழியத்துக்காக நிறைய செய்வேன்ப்பா. சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்கள் கையில் நிறைய தருவார். ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, உமது மிகுந்த கிருபைக்காக நாங்கள் இப்பொழுது நன்றி சொல்லுகிறோம். பிலிப்பிய நிருபத்திலிருந்து நீர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிற அருமையான, நாங்கள் எந்த காரியத்திலும் பங்காளிகளாய் உடன்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை தியானித்தோம். சுவிசேஷத்துக்கு உடன்பட்டவர்களாய் இருக்கும்படி கிருபைதாரம், ஆவிக்கு உடன்பட்டவர்களாய் இருக்கும்படி கிருபைதாரம், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு உடன்பட்டவர்களாய் இருக்கும்படி எங்களுக்கு கிருபை தாரும். தகப்பனே, கர்த்தருடைய ஊழியத்தின் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே நாங்கள் உடன்பட்டவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இப்படிப்பட்ட எல்லா காரியத்திலும் நாங்கள் உடன்பட்டு நின்று பிலிப்பி சபை நல்ல சாட்சி பெற்றது போல நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்திலிருந்து நல்ல சாட்சி பெற்று மகிமையாய் பிரகாசிக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு உள்ளங்களிலும் தொடர்ந்து பேசுங்க, இடைப்படுங்க. உமது வல்லமையுள்ள நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.